ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் டூர் போனோம் பார்த்திங்களா, அதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் போடவே இல்லை. ஸோ போட்டிருந்தேன், ஆல்ரெடி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் டைம் கிடச்சிச்சு, அதை கொஞ்சம் எடிட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ இதுவுமே எப்படி வரும்னு எனக்கு தெரியல. ஸோ வாங்க, நான் இங்கே எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு தான் நான் காட்ட போகிறேன். ஸோ பஸ்ஸுக்குள்ளே நாங்கள் என்னென்ன ஆட்டம் போட்டோம் எல்லாமே நான் காட்டுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஸோ அப்படின்னா தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டோம். ஸோ எல்லோரும் குளித்து கிளம்பி ரெடியாகி எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா சாமி, அதெல்லாம் கும்பிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கிட்டே வந்துட்டோம். ஸோ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா செம்ம பெருசாகவே இருந்துச்சு. நாங்கள் கூட நினச்சவங்க கொஞ்சம் ஆள் தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பார்த்தா நிறையா பேர் வந்திருந்தாங்க. சீட்டே அடம்பத்தில் அந்தளவுக்கு நிறையா பேர் இருந்துச்சு. பஸ்ஸு செம்ம பெருசுங்க, பார்க்குறதுக்கு குட்டியாக இருந்தாலும் செம்ம பெருசாக இருந்துச்சு. நமக்கு என்னங்க ஆட்டம் போடணும், அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் லாஸ்ட்டு அப்படியே இருக்கிற சீட்டை ஃபுல்லும் புக் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அங்கே தான் நாங்கள் எங்கள் ஸ்ட்ரீட் மக்கள் எல்லாருமே அங்கே தான் உட்காந்துருந்தோம். ஏன்னா நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம். முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ராஜபாளையம் ஸ்ரீவி இங்கேருந்தெல்லாம் வந்திருந்தாங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச மெம்பர்ஸ்லாம் வந்திருந்தாங்களா, அதனால் அவங்கள அங்கிட்டு போக சொல்லி அவங்க முன்னாடியே ஆல்ரெடி உக்காந்துட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா கடைசி தான் வந்தோம், அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் கடைசியே எங்களுக்கும் புக் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா லைட்லாம் போட்டு விட்டாங்களா, செம்ம வைப் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தது பார்த்திங்கன்னா சாமி பாட்டு தான் போட்டு விட்டாங்க. ஸோ பக்திமயமாக சாமியை முருகன மனசில் நினச்சிக்கிட்டு ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து நாங்கள் பண்ண அலப்பறைகள், நாங்கள் பண்ண குத்தாட்டம் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ போகிற வரைக்கும் செம்ம என்ஜாய் பண்ணோம். ஸோ பல கிளிப்ஸ் எல்லாம் எங்களால் எடுக்க முடியலை, சில இது மட்டும்தான் நாங்கள் எடுத்தோம். இது ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், செம்ம வைபாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் கேளுங்க. ஸோ டூர்னால் சொல்லவாங்க வேணும், செம்ம வைபாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தாங்க எங்களுக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக கடைசி வரை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டான்ஸ்லாம் ஆடி முடிச்சாச்சுங்க. ஆடி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டீ பிரேக்குக்காக ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. ஸோ இது எந்த இடம்னு எங்களுக்கு தெரில. ஸோ நிப்பாட்டினாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது டீ வேணுமா குடிச்சிக்கோங்க, இல்லைன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமா சாப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு ஜூஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ அங்கேயே சாப்பிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வண்டியில் ஏறியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து ரொம்ப நேரம் கழித்து டீ பிரேக்குக்கு இறக்கி விட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா சேலத்துக்கிட்ட இறக்கி விட்டாங்க. ஸோ ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இறக்கி விட்டா அங்கேயும் டீ பிரேக் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா நாங்கள் மறுபடியும் மூவி தான் பார்த்துட்ருந்தோம். ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அந்த கிளைமேட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு இதெல்லாம் பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. அவ்வளோ 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 சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த நேச்சுரல் லவர்ஸுக்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரசித்து ரசித்து பார்ப்பேங்க, அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே இருக்க செடி கொடி, அதுலேருந்து வர காற்று, ஜன்னல் சீட்டு, இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுவும் அந்த ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ சேலம் சைடு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அந்த ரோடு
அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து வியூ பாயிண்ட்டை பார்க்க வேறு லெவலில் இருந்துச்சுங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி சைட்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மனசு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பு கண்டிப்பாக போயிட்டு வாங்க, உங்களுக்கும் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா போக வேண்டிய ஐடியாவிலே இல்லை. ஸோ கடைசி நேரத்தில் புக் பண்ணி கடைசியில் போனோமா, ஸோ எங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக தான் இருந்துச்சு. ஸோ ஏண்டா போகணும்னு நினைக்காம நீங்களும் கொஞ்சம் எல்லாத்தையுமே மறந்துட்டு அப்படியே ரிலாக்ஸாக எல்லாத்தையுமே ரசிச்சுக்கிட்டே போங்க, உங்களோட மனசில் உள்ள எல்லாமே அப்படியே கவலையெல்லாம் ஓடி போயிடும். ஸோ அந்த கொஞ்ச நாள்னால் உங்கள் நீங்கள் எத்தனை நாள் ட்ரிப்பு போடுறீங்களோ அத்தனை நாள். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் கிட்டே ட்ரிப்பு போட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ கடைசி வரை வீடியோ பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நாங்கள் வர வேண்டிய இடத்த வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ வந்துட்டோம், அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கியாச்சு. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போய் குளிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டு இந்த மாதிரி கிளம்பலான்னு தான் பிளான் பண்ணிருந்தோம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. ஸோ எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கும் ஆரம்பித்தாச்சு. ஸோ போவிலே பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட்னால் சூப்பராக இருந்துச்சுங்க. மேலேருந்து பாருங்களே, அந்த வானமே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. லைட்டாக தான் வெயில் அடிச்சிச்சு இந்த ஊரில் பார்த்திங்கன்னா, அவ்வளோவெல்லாம் வெயில் அடிக்கவே இல்லை, அப்படியே கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு. கடைசி பார்த்திங்கன்னா உள்ளே வந்தாச்சு. ஸோ வரவழியில் பார்த்திங்கன்னா அந்த இட்லிக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு இந்த மாதிரி உங்களை சாப்பிட்றதுக்கு வந்ததுமே நீங்கள் வர்றீங்களா சாப்பிட வாங்க அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுலாத்தலம் தான். நாங்கள் பார்த்திங்கன்னா சேலம் சைடு இருக்க ஒரு ஃபால்ஸுக்கு தாங்க குளிக்க வந்திருக்கோம். ஸோ குளிச்சுட்டு அங்கே நாங்கள் என்னென்ன பண்ணுறோம்லாம் பாருங்கள், செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த சைடேவும் நீங்கள் ஏதாவது குட்டிஸ் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா விளையாடுறதுக்கு நிறைய பிளேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, செம்மையாக இது பண்ணிக்கலாம். அடுத்து போட்டிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் போட்டிருக்காங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா போட்டிங்லாம் போகல, ஆனால் எங்கள் கூட வந்தவங்கன்னா போட்டிங்லாம் போனாங்க. ஸோ அதை நாங்கள் பார்த்துட்ருந்தோம், வேடிக்கை தான் பார்த்துட்ருந்தோம். ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா குளிக்கிற இடத்த தேடி தான் போயிட்டுருந்தோம். போவேலே பார்த்திங்கன்னா அந்த சைடு செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க, அவ்வளோ ஒரு அமைதியாக இருந்துச்சு. ஸோ தண்ணிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது இந்த சைடு பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கிறதுனால அவ்வளோவா தண்ணியெல்லாம் அதிகமாக வரல, பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா அந்த கருவாடு அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் உங்களுக்கு தேவையான சாப்பிட்ற திங்ஸ் எல்லாம் நிறைய வித்துட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு, நம்ம சாப்பிடணும் போலையும் தோணுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மசாஜ்லாம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. இந்த குற்றால சைட்லாம் போனீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இங்கேயும் நிறைய பேர் இருந்தாங்க. நீங்கள் மசாஜ் பண்ணணுனாலும் அவங்கக்கிட்ட புக் பண்ணி நீங்கள் மசாஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. எங்ககிட்ட வந்து நிறைய பேர் கேட்டாங்க, நாங்கள் வேண்டாம் அப்படி சொல்லிட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்களும் தண்ணியெல்லாம் வந்துச்சா நல்லா குளிச்சுட்டு செம்மையாக வைப் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது முடிஞ்சது பார்த்திங்கன்னா ஃபைனலாக நல்லா குளிச்சு முடிச்சுட்டு நாங்களும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க, நீங்கள் அங்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்துடலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு
அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு, செம்ம பசிங்க, ஆல்ரெடி ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு வந்தோமா, சாப்பாடு எதுவுமே சாப்பிடவே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ஒரு இடத்த நல்லா புக் பண்ணி உட்காந்தாச்சு. ஸோ நான் வர வழியில் பார்த்தீங்கன்னா போலியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதுவும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அதை நானும் எங்கள் மம்மியும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே வந்தோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு இடத்த புக் பண்ணி ஒரு இடத்துல போய் உட்காந்தாச்சு. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இட்லி இந்த மாதிரி கொண்டு வந்திருந்தோம். நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. ஒரு பிளேஸை நல்லா பிடிச்சிட்டு அங்கே உட்காந்து நல்லா மனசார சாப்பிடுங்க. அப்படி இந்த குளிச்சுட்டு சாப்பிடும் போது செம்ம பசியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, அதுக்கு தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு இந்த மாதிரி கொண்டு வந்திருந்தோம். நாங்கள் அப்படியே உட்காந்து சாப்பிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா செம்மையாகவே இருந்துச்சு. லைட்டாக வெயில் அடிச்சிச்சு. உங்களுக்கு வெயில் அடிக்கிறது தெரியுதா என்னன்னு எனக்கு தெரில. ஸோ கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சு பாருங்கள், தண்ணி எதுவுமே இல்லைங்க, அவ்வளோவா இல்லவே இல்லை. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் குளிக்கிற பிளேஸில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக அந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு நாங்களும் ரிட்டர்ன் கிளம்பிட்டோங்க. ஸோ அடுத்த பிளேஸை நோக்கி தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டட்டா.